அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உங்களிடத்திலே திருமணம் பேசி வருகிறார், உங்களுடைய சகோதரியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ திருமணம் பேசி வருகிறார், அவருடைய நல் பண்புகள், அவருடைய நற்குணங்கள், அவருடைய தீன் மார்க்கம் எல்லாத்தையும் நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்கள், அவர் நல்லவர் என்று நீங்கள் அறிந்து வைத்தால் ஃபசப் விஜு, அவருக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைகளை, உங்களது உங்களுடைய சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். அதே போன்று யார் ஒரு மனிதரை நீங்கள் நல்ல குணமுடையவராக, நல்ல ஒரு பண்பாடு உள்ளவராக, மார்க்கப்பட்டுள்ளவராக நீங்கள் பார்க்கிறீர்களோ, நீங்கள் அவர்களுக்கு உங்களது குழந்தைகளை, உங்களது சகோதரிகளை, உங்களுக்குரியவர்களை யாரெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறார்களோ, இஸ்லாம் அனுமதித்த பிரகாரம் அவர்களிலிருந்து நீங்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் பூமியிலே ஒரு குழப்பம் ஏற்படும், பூமியிலே விஷமங்கள் ஏற்படும், ஃபித்னாக்கள் ஏற்படும். ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக அவர்கள் அப்படி திருமணம் என்ற ஒன்று இங்கே இல்லை என்றால், திருமணம் ஒன்று என்று நடக்கவில்லை என்று சொன்னால் உலகத்திலே ஃபித்னாக்கள் ஏற்படும், விபச்சாரமும் ஏனைய ஏனைய கெடுபிடியான விஷயங்கள் எதெல்லாம் இஸ்லாம் தடை விதித்ததோ கெட்ட விடயங்கள் இந்த பூமியிலே உருவாக ஆரம்பித்துவிடும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் அலைக்கும் பில் பா ஃபைன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸன் லில் ஃபர்ஜ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கும்படி ஏவினார்கள். அதாவது இளைஞர்களை நோக்கி, இளைஞர்களை நீங்கள் திருமணத்துக்கு தேவையான செலவினங்களை பெற்று நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அதன் மூலமாக உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளலாம், அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், உங்களது மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். யாரிடம் திருமணம் முடிப்பதற்கான உடலியல் ரீதியான, பொருளியல் ரீதியான ஏற்பாடுகள் இல்லையோ அவர்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும், நோன்பு அவருக்கு கேடயமாக அமையும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்தார்கள்.